ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவி தான் தீர்ப்புகள் விற்கப்படும். படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீர்ப்புகள் விற்கப்படும் படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோ சத்யராஜ் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனுடைய பையனை கடத்தி வச்சுட்டு வில்லனுக்கு தண்ணி காட்டுறாரு. ஸோ எதனால வில்லனுடைய பையனை கடத்தினாரு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறதா படத்துடைய கதை. பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நிறைய மொழி திரைப்படங்களில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அநீதி நடந்துடும். ஸோ அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்காகவும், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் போயிட்டு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரி போலே அப்படின்னு யோசிச்சா இதுவும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டோரியில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸுக்கு கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு எதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதை பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரீசன், இதுக்காக தான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு இயக்குனர் வந்து காமிச்சிட்டாரு. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்ணணும் அப்படின்னே தோணுச்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பொண்ணுங்களுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருந்துப்பா, அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணியிருக்கவே மாட்டான். அந்த மாதிரியான காட்சிகள் தான் நம்ம இதுவரைக்குமே நிறைய சினிமாவில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த திரைப்படத்தில் ஹீரோயின் அப்படி இருக்க மாட்டாங்க, துணிஞ்சு எழுந்திரிச்சு வருவாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்துட்டு உண்மையிலேயே தலைவணங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு மூவி, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்கக்கூடிய மூவி. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. தேங்க்யூ.